தொடர்ந்து பல்வேறு சித்தாந்தங்கள் ரீதியாக நிறைய புத்தகங்களை வெளியிடக்கூடிய காம்ரேட் பதிப்பகத்திற்கு அனைவரின் சார்பிலும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அரங்கத்தில் வரவேற்புரையாற்றிய அருமை தோழர் மழவை தமிழமுதன் அவர்களுக்கும் கவிதை வாசித்த தோழர் அசோக்குமார் அவர்களுக்கும் இந்த நூல் ஆய்வுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா சுபவி அவர்களுக்கும் அண்ணன் ஷானவாஸ் அவர்களுக்கும் சிபிஐயின் மாநில துணை செயலாளர் ஐயா மு வீரபாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னும் ரெண்டு பேர் பேசி முடித்த பிறகு, முன்னிலை முடிந்த பிறகு அழைப்பார்கள் என்று நினைத்து அமர்ந்திருந்தேன். திடீர்னு நீங்க தான் பேசுவீங்க என்று அழைத்து விட்டார்கள். இந்த புத்தகத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது என்பது மிக பொருத்தமானது. காரணம், இன்னைக்கு எங்களை வச்சுதான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பேசிடக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் நாங்கன்னு சொல்றது, இளைய தலைமுறை பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசினால் பாசிசவாதிகளுக்கு மட்டுமல்ல ஜாதியவாதிகளுக்கும் மிகப்பெரிய நடுக்கத்தை தருகிறது. காரணம், இளைய தலைமுறையிடத்தில் இவர்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது என்று ஒரு கூட்டமே மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம்லாம் எங்க இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்க மாட்டாங்க. தெருவுல பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. நீட் எதிர்ப்பு பிரச்சாரமா இருக்க மாட்டாங்க. விஸ்வகர்மா யோஜனா வந்திருக்கா, இருக்க மாட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை வருதா, நம்மோடு நின்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு இருக்க மாட்டார்கள். அப்ப இவங்க எங்கதாயா இருக்காங்கன்னு கேட்டா வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, ட்விட்டர்ல இருப்பாங்க, ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, பேசக்கூடியவர்களை எதிர்த்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அண்ணன் ராசா அவர்கள் பேசிய இந்த நூல் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் இந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்தை பார்த்த உடனே ஒரு செய்தியை யோசித்தேன். எனக்கு முன்னாடி அண்ணன் தமிழ் காமராசன் அவர்கள் அந்த இடத்தை தொட்டார். பெரியார் மட்டும் வேணும், அம்பேத்கர் வேண்டாம், அம்பேத்கர் மட்டும் போதும், பெரியார் வேண்டாம். இதை பேசிக்கிட்டு இருக்க குழுக்கள் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதை செஞ்சாலும் நீங்கள் பேச தான் போறீங்க. அதனால் புத்தகத்தினுடைய அட்டை படத்தில் மிக தெளிவாக பெரியார் அம்பேத்கர் இன்றைய பொருத்தப்பாடுன்னு தலைப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆட்கள் எப்படி கிளம்புவாங்கன்னா, ஏன் பெரியார் பேரை முன்னாடி போட்டீங்க, அம்பேத்கர் பெரியார் பொருத்தப்பாடுன்னு போடக்கூடாதா என்று கேட்டு விடுவார்கள் என்பதால் படத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்பேத்கர் படத்தை முன்னாடியும் ஐயா படத்தை பின்னாடியும் போட்டாங்க. இந்த அளவிற்கு நம்ம எந்த நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நெருக்கடினா, இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகளை காவி பாசிசத்திற்கு எதிராக நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப திசை திருப்பக்கூடிய நோக்கத்தில் இன்றைக்கு அம்பேத்கரா பெரியாரா என்ற விவாதத்தை இளைஞர்கள் மத்தியில் திட்டமிட்டே பிஜேபி பரப்புவதற்கு முயற்சி செய்கிறது. பிஜேபி ஒரு இடத்தில் தேங்கி நின்றாலும் கூட நட்பு சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள்லாம் விடமாட்டோம் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த நூலை பற்றி பேசுகிற போது அம்பேத்கர் பெரியார் பொருத்த பாட்டை அண்ணன் ராசா அவர்கள் இந்த நூல் முழுமையும் பேசியிருக்கிறார். அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இந்த நூலின் மூலமாக நான் தெரிந்து கொண்ட செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா சுபவி அவர்கள் பேச தொடங்கும் முன்பாகவே 15 நிமிடத்தில் முடித்துவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வாட்சே பார்க்க மாட்டாரு, ஆனா எல்லாரும் 15 நிமிஷத்துக்குள்ள பேசுறாங்களா என்பதை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஆற்றல் ஐயாவுக்கு இருப்பதால் நான் சரியாக 15 நிமிடத்தில் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, பெரியாருடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மை உழுக்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கும். ஒரு தாடி, வயது முதிர்ந்தவர், கையெல்லாம் மடங்கி போயிருக்கும் விரல்கள்லாம். அவரே சொல்றாரு, விரல் மடங்குகின்றவரை நான் எழுதுவேன், என் கால் தேய்கின்றவரை நடப்பேன், என்னுடைய நா தழுதலுக்குன்ற வரையில் இந்த சமூகத்திற்காக பேசுவேன். அப்படிதான் பேசினாரு, அப்படிதான் எழுதினாரு. 95 வயசு வரைக்கும் மூத்திர சட்டியோடு இந்த மக்களுடைய ஜாதி இழிவை நீக்குவதற்காக பெரியார் போனார். என்ன ஆடை பெரியார் அணிந்திருந்தார்னு பார்த்தீங்கன்னா லுங்கி தான் கட்டியிருந்தார். பெரியார் முதலமைச்சரை பார்க்க போனாலும் லுங்கி தான், பிரதமரை பார்க்க போனாலும் லுங்கி தான், ஆர்ப்பாட்டத்துக்கு போனாலும் லுங்கி தான், எவ்வளோ பெரிய மாநாட்டுக்கு போனாலும் லுங்கி தான். இந்த பெரியாருடைய லுங்கி என்ற ஆடைக்கும் அம்பேத்கருடைய கோட் சூட்டுக்கும் உடைக்கு பின்னால் மிகப்பெரிய ஜாதி ஒழிப்பு அரசியல் இருக்கிறது. எந்த ஆடையை பார்த்து இது தாழ்த்தப்பட்டவர்கள் அணியக்கூடியது, ஒடுக்கப்பட்டவர்கள் அணியக்கூடியது, இஸ்லாமியர்கள் அணியக்கூடியது என்று இந்த சமூகம் வெறுத்து ஒதுக்கியதோ அதை தான் சாகின்றவரை அணிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். எந்த சமூகத்தை பார்த்து நீ எல்லாம் கோட் சூட் போடக்கூடாது,
உன்னுடைய வேஷ்டி முட்டிக்கு கீழே போக கூடாது, முழங்காலுக்கு கீழே போக கூடாது, உன்னுடைய துண்டு கக்கத்துல இருக்கணும்னு சொன்னாங்களோ அந்த சமூகத்தில் நான் இருந்திருந்தாலும் நான் கோட் சூட்டு தான் அணிவேன் என்று அணிந்து காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்ப இவர்களுடைய பொருத்தப்பாடு அப்படின்னு நம்ம நிறுத்தி பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த இரண்டு தலைவர்களும் முரணே இல்லாம இருந்தாங்களான்னு கேட்டா நம்ம பொய் பேச முடியாது. ஆனா ராசா அவர்களும் அதை சொல்லுகிறார், இருவருக்கும் சிந்தனை ரீதியாக ஏதாவது இடத்தில் முரண்கள் இருந்திருக்கானா, இருந்திருக்கு. பெரியார் மாநில சுயாட்சி மாநில உரிமை என்பதை தாண்டி தனித்தமிழ்நாடு கேட்டவர், திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொன்னவர் பெரியார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா என்ற ஒரு ஒன்றியம் கூட்டமைப்பு இருக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. அதே போல்தான் இந்தி எதிர்ப்பு போர் போன்ற சில சில செய்திகளில் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் எதிராக முரண் இருந்திருக்கானா, இருந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த இரண்டு தலைவர்களும் எந்த இடத்தில் நேர்கோட்டில் நிற்கிறார்கள் என்பதை அண்ணன் ராசா அவர்களுடைய வார்த்தையிலேயே பார்த்தோம்னா, பெரியாருடைய நாத்திகத்திற்கு பின்னால் இருக்கிற சமூகம் சார்ந்த உணர்வும் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த மத நெறியும் ஓரிடத்தில் சந்திக்கிறது, அதுதான் ஜாதியற்ற சமத்துவம். அந்த ஜாதியற்ற சமத்துவம் என்ற புள்ளியில் தான் அம்பேத்கரும் பெரியாரும் இணைகிறார்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஜாதியற்ற சமத்துவம் வேணுமா வேணாமா, அதான விவாதம். இது ஜாதி இருக்கக்கூடாதுன்னு பெரியாரும் சொல்றாரு, அம்பேத்கரும் சொல்றாரு. இந்த இடத்துல எங்க உங்களுக்கு பெரியார் மட்டும் போதுமோ இல்ல அம்பேத்கர் மட்டும் போதும்ன்ற விவாதம் வருதுன்னா, சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க ஜாதியை தவிர எல்லா ஜாதியும் ஒழியணும், அவங்க ஜாதி மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரியாரும் அம்பேத்கரும் பிரச்சனையாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் பெரியார் மட்டும் பிரச்சனையாக இருக்கிறார், அம்பேத்கர் மட்டும் பிரச்சனையாக இருக்கிறார். ஆனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கிய நமக்கு எல்லா ஜாதியும் அழித்தொழிக்கப்பட வேண்டும். இதுல அடுத்த கேள்வி வரும், உங்க ஜாதியுமான்னு. இன்னைக்கு உண்மையாகவே பெரியாரியலாளர்களாக நாங்கள் எங்க வென்று நிற்கிறோம்னா, தலைகீழா நின்று தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் டெய்லி ஒரு ரிப்போர்ட் வருது. எனக்கே கொஞ்ச நாள் என்னுடைய பேர் மறந்து போயிடும் போல, திடீர்னு ஒரு ஒரு பெயராக வெளியிட்டு இதெல்லாம் எங்கப்பா கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா பிஹெச்டியா படிக்கணும். திராவிடம் பேசினால் அவர்கள் தெலுங்கர்கள், பெரியாரை பேசினால் அவர்கள் தெலுங்கர்கள். சரி, உங்க அறிவு இவ்வளவு தூரம் வேலை செய்யுதே, அப்ப நாங்க யாரு என்பதை நீங்கள் தேட வேண்டாம். இந்த மேடையிலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், எங்களை நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக நினைத்தால் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், எங்களை நீங்கள் மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக நினைத்தால் நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், எங்களை நீங்கள் தலித்தாக நினைத்தால் நாங்கள் தலித்துகள், எங்களை நீங்கள் அறந்ததியர்களாக நினைத்தால் நாங்கள் அறந்ததியர்கள், காரணம் எங்களுக்கு ஜாதி கிடையாது, நீங்கள் முட்டி மோதினாலும் வந்து சேரக்கூடிய இடம் ஜாதியற்ற சமத்துவத்தை தான் பெரியாரும் அம்பேத்கரும் விரும்பினார்கள். சரி, இந்த ஜாதியற்ற சமத்துவத்தை அடைவதற்கு பெரியாரும் அம்பேத்கரும் என்ன செஞ்சாங்க, இந்த இடத்தில் தான் முரணாக இன்றைக்கு பேசுகிறார்கள். பெரியார் வந்து இந்து மதத்திலே இருந்து ஜாதியை ஒழிப்பேனாரு, எப்படி ஒழிக்க முடியும், அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவினார், இது ரெண்டுல எது சரி, இதுதான் இப்ப இருக்க டிபேட். இது ரெண்டுல எது சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர்கள் இரண்டு பேர் வாழ்விலும் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அவரோட வீட்டுல ரொம்ப உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அது போல் அம்பேத்கர் உறைந்து நான் பார்த்ததே இல்லைன்னு அம்பேத்கருடைய நண்பர், அன்றைக்கு அம்பேத்கருடைய நெருங்கிய நண்பராக இருந்த நாம்தேவ் அவர்கள் பதிவு செய்கிறார். ஏன் அம்பேத்கர் அவர் உறைஞ்சு போயிருந்தாருன்னு அவர் போய் கேட்கிறாரு, என்னாச்சு அம்பேத்கர் இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே, நேற்றைக்கு சரியான மழை பெய்தது, வரக்கூடிய வழியில் கார் விபத்தாக இருந்துச்சு, கார் விபத்தாக கூடிய சூழலில் என்னுடைய கார் டிரைவர் வந்து ரொம்ப சமயோஜிதமாக அந்த விபத்தை தடுத்து நிறுத்தி விட்டார், இல்லை என்றால் அப்படின்னு அமைதியாகிடுறாரு. அம்பேத்கர் சாவுக்கு பயந்திருக்கிறார் என்று நாம்தேவ் கேட்டபோது, நான் செத்திருப்பேன் அல்லவா அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். அதோடு அம்பேத்கர் நிறுத்தவில்லை, நான் செத்திருந்தால் இந்துவாக அல்லவா செத்திருப்பேன் என்று அம்பேத்கர் வருத்தப்படுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன, கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கூட்டங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும், கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்ற உணர்வோடு பௌத்தத்தை தழுவுவதாக அறிவித்து விட்டேன், அறிவிப்பதற்கு முன்பே நான் இறந்தால் இந்துவாக அல்லவா இறந்திருப்பேன் என்று அம்பேத்கர் கவலைப்பட்டார். இன்னொன்று, 1964 திருத்துறைப்பூண்டில கூட்டம் நடக்குது, பெரியார் பேசுகிறார், பெரியார் பேசுறப்ப சொல்றாரு,
எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாயில ஒரு புண்ணு வந்தது. மருத்துவர்கிட்ட பார்த்த போது உங்களுக்கா இந்த நோய் வரணும், நாக்கில் புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள். பெரியார் என்ன சொல்றாருன்னா, அண்ணாதான் பெரியாரை விமர்சிக்கிற போது, பெரியாரை வர்ணிக்கிற போது சொல்லுவார், பெரியார் அழுது நான் பார்த்திருக்கிறேன், கோவென்று அழுது பார்த்திருக்கிறேன், பெரியார் மகிழ்ச்சியாக சிரித்து நான் பார்த்திருக்கிறேன், பெரியார் கோபமாக கடும் கோபமாக இருந்து நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் அவரோடு நான் இருந்தபோது பெரியார் பயந்து ஒருபோதும் கூட நான் பார்த்ததில்லை என்று அண்ணா பதிவு செய்வார். எதுக்குமே பயப்படாத பெரியார் சொல்றாரு, தற்கொலை பண்ணிக்கலாம் கூட நான் நினைச்சேன். நாக்குல வந்த புத்துநோய்க்கு பெரியார் சாகலாம் நினைச்சிருப்பாரா? குடல் இறக்க ஹெர்னியா பிரச்சனை, சிறுநீர் சொட்டு சொட்டா வடியுது, சிறுநீரக கோளாறு, இத்தனை நோயோடு அலைந்து திரிந்தவர் நாக்கில் புற்றுநோய் என்றால் தற்கொலை கூட பண்ணிக்கலாம் ஏன் நினைச்சார். அவரே சொல்லுகிறார், நாக்கில் புண்ணு வந்து நான் செத்துருந்தேன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா நாக்கில் கடவுள் புத்து வச்சிருச்சு பாத்தியா என்று சொல்லி பரப்புவார்கள். அதையா கவலை இல்லை, அவர்கள் பரப்புவதை இந்த மக்களும் நம்பி தொலைப்பார்களே, அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்று பெரியார் சொன்னார். இந்த ரெண்டு தலைவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஒப்பிட்டு பாருங்க. இந்துவா நான் செத்துடக்கூடாதுன்னு அம்பேத்கர் கவலைப்பட்டதுக்கும், கடவுள் இல்லைன்னு சொல்லிதான் என் நாக்கில் புத்து வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு பெரியார் வேதனைப்பட்டதற்கும் பின்னால் இருந்தது என்ன? சுகபோக வாழ்க்கையா, அரசியலா, சுயநலமா, பணமா, பதவியா? ஒண்ணும் கிடையாது. ஜாதியை ஒழித்தே தீர வேண்டும் என்ற அந்த சமத்துவ பெருந்தகைகள் தான் பெரியாரும் அம்பேத்கரும் சாகின்ற வரை ஜாதியை எதிர்த்து போர் தொடுத்தார்கள். அதுக்கு இவங்க எல்லாம் என்ன பட்டம் கட்டிட்டாங்கன்னா, தேச விரோதிகள். தேசப்பற்று இருந்தா யாராவது ஜாதி ஒழிப்பேன்னு பேசுவாங்களா? தேசப்பற்று இருந்துச்சுன்னா யாராவது போயிட்டு பாப்பா இருக்க கூடாது, பறையா இருக்க கூடாதுன்னு பேசுவாங்களா? தேசப்பற்றே இல்ல பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சொன்னாங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், திடீர்னு வந்து நமக்கு தேசப்பற்று இல்லைன்னு சொன்னாங்கன்னா இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கே ஒரு 10 டைலாக் பேசுவோம், இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கே ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். பெரியார் அதெல்லாம் சொல்லல. ஓ, உன்னது ஒரு தேசம், அதுக்கு நான் துரோகமா இருக்கேன், இருந்துட்டு போறேன்னு பெரியார் சொல்லுகிறார். அது இந்த நூலில் பதிவாகி இருக்கிறது. அண்ணன் ராசா அவர்கள் பேசியிருக்கிறார், இந்த தேசத்தில் பார்ப்பானும் பறையனும் பஞ்சமனும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பார்ப்பானையும் பஞ்சமத்தன்மையும் ஒழிப்பதற்காக நான் இந்த தேசத்திற்கு துரோகம் செய்கிறேன் என்று சொன்னால் சாகின்ற வரை அந்த துரோகத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று பெரியார் சொன்னார். அம்பேத்கரும் அதே இடத்தில் நின்று காந்தி போயிட்டு ரொம்ப உணர்ச்சிகரமா வெள்ளையர்கள்ட்ட பேசுறாரு, எங்க நாடை வந்து நீங்க இப்படி போருக்கு பயன்படுத்துறீங்களே, அந்த போர் முடிந்த பிறகு இந்தியர்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேக்குறாரு. அப்ப அம்பேத்கர் என்ன கேக்குறாரு, போர் முடிந்த பிறகு வெள்ளக்கார இந்தியர்களுக்கு என்ன செய்யறாரு கேக்குறீங்களே, சுதந்திரம் வாங்கிட்டா எங்களுக்கு நீங்க என்னையா செய்யறதா இருக்கீங்க, எங்களுடைய நிலைக்கு என்ன தீர்வு என்று அம்பேத்கர் கேட்கிறார். அப்ப இந்த இரண்டு தலைவர்களுமே தேசப்பற்றை முதன்மைப்படுத்தினார்களானா இல்ல? ஏன் தேசப்பற்றை முதன்மைப்படுத்தல, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டா பெரியார் வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்துகிறார், எனக்கென்று தேசப்பற்று கிடையாது. நாளைக்கு தம்ப்நெயில்ல யூடியூப்ல தான் வரும், உடனே எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, பெரியார் எதை செய்தார் தெரியுமா, தேசத்துக்கு விரோதமாக வெள்ளைக்காரர்கள் காலில் கிடந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரியார் தேசப்பற்று கிடையாது மட்டும் சொல்லல, அடுத்தும் சேர்ந்து நீங்க பரப்பணும், எனக்கென்று இனப்பற்று கிடையாது, எனக்கென்று மொழிப்பற்று கிடையாது. ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு, மொழியின் பெயரால் பித்தலாட்டத்தை தொடங்குவதற்கு தனி கட்சியே ஆரம்பிப்பாங்கன்றதுனால பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கென்று மொழிப்பற்று கிடையாது, எனக்கென்று மதப்பற்று கிடையாது. இப்ப என்னதான் உங்களுக்கு இருக்குன்னு கேட்டபோது, எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று ஒன்றுதான் என்று சொன்ன தலைவர் பெரியார். அப்ப இந்த மனிதப்பற்று எதை நோக்கி இவர்களை தள்ளியது அப்படின்னு சொன்னா, எந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் இருந்தார்கள்? இங்க தேசம் தேசம்னு ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்கல்ல, அந்த தேசம் எதால் கட்டமைக்கப்பட்டது? அவங்க இருந்தப்ப மட்டும்களே நம்ம கேட்போம், எந்த தேசிய கட்சிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த தேசம் எதால் கட்டப்பட்டது, மதத்தால் கட்டப்பட்டது. மதம் எதால் கட்டப்பட்டது, ஜாதியால் கட்டப்பட்டது. அந்த ஜாதியையும் மதத்தையும் ஒழித்து விட்டால் உங்கள் தேசம் என்ற ஒரு அமைப்பு இருக்க முடியுமா? அப்ப இந்த தேசத்திற்கு பெரியாரும் அம்பேத்கரும் விரோதிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க தேசத்துக்கு எதிராக இல்ல, நீங்க தேசம்ன்ற போர்வையில ஒரு பட்டு புடவையோட ஜருகை போட்டு மூடி வச்சிருந்தீங்க ஒரு திரை, அந்த திரையை லைட்டா விளக்கிட்டு காட்டினாங்க,
பா நீங்க நினைக்கிற மாதிரி இது புண்ணிய பூமி இல்லப்பா, புனித பூமி இல்லப்பா, பாரதம் கிடையாதுப்பா. இந்த திரையை வழக்கிட்டு உள்ள பாத்தீங்கன்னா இங்க சேரி இருக்கிறது, அக்ரகாரம் இருக்கிறது, இங்க பார்ப்பான் இருக்கிறான், பறையன் இருக்கிறான், இங்க தொடக்கூடாத ஜாதி இருக்கிறது, இங்க பார்க்க கூடாத ஜாதி இருக்கிறது, இங்க படிக்க கூடாத மக்கள் இருக்கிறார்கள். சமத்துவமற்ற ஒரு தேசம் கேடா என்பதுதான் பெரியாருடைய அம்பேத்கருடைய கேள்வியாக இருந்தது. இந்த கேள்வி தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் ஜாதிக்கு நண்பர்கள், மதவாதத்திற்கு நண்பர்கள், இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா பிஜேபிக்கு நெருங்கிய நண்பர்கள். அது பி டீமா, ஏ டீமா, அதே டீமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள். ஆனால் நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம், இன்னும் இரண்டே இரண்டு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். திரும்ப திரும்ப நம்ம கிட்ட தேசபக்தி, எங்க நீங்க சுத்தினீங்கனாலும் பெரியாரே அம்பேத்கரையும் வந்து அவங்க நிறுத்தக்கூடிய ஒரே இடம் தேசபக்தி இல்லாம இருந்தாங்கன்னு. அதற்காக ஒரு வரலாற்றை மட்டும் சொல்லுகிறேன். 1942 ஆகஸ்ட் மாதம் 27 தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை வருகை வருவதை நாம் வரவேற்கிறோம். 1942 ஆகஸ்ட் 27 சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோது முதன் முறையாக அரசு கட்டிடத்தில் தேசிய கொடியை ஏற்றக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். அந்த போராட்டத்தை யார் முன்னின்று நடத்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 இளைஞர், அவருடைய பேர் லீலாதர். அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய 60 கிலோமீட்டர் ஆக்ரால இருந்து 60 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துல இருந்து எல்லா மக்களையும் அணிதிரண்டு கூட்டிட்டு போய் தேசிய கொடிய அந்த அரசு கட்டிடத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரியக்கூடிய அந்த கட்டிடத்துல கட்டணும் முயற்சி பண்றாங்க. போகிற போது இவர் என்ன பண்றாருன்னா காந்தி எழுதிய அறிக்கையெல்லாம் படிச்சுட்டு ஆக்ரால போய் அந்த கொடியை நடுகர் போறப்போ அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணதை அவர் மட்டும் இல்லை 200 பேரை கைது பண்றாங்க. அதுல 198 பேர் லீலாதருக்கு எதிராக சாட்சி சொல்லுவதற்கு தயாராக இல்லை. 198 பேர் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. ஏன்னா சுதந்திர போராட்டம், தேசிய கொடியை நடுவது என்பது சுதந்திர போராட்டத்தினுடைய உணர்ச்சி. அதெல்லாம் அவங்க யாருமே பதில் சொல்லல, இவருக்கு எதிராக சாட்சி சொல்லல. 2 பேர் மட்டும் அவருக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. அவங்களை என்னன்னு சொல்லி விடுதலை பத்திரிகை எழுதுச்சுன்னா 2017 தேசபக்தர்கள். அந்த 24 கேரட் தேசபக்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பார்ப்பனர்கள். அந்த 2 பார்ப்பனரில் முதல் பார்ப்பனர் 20 நிரம்பிய கிருஷ்ண பிகாரி வாஜ்பேயினுடைய மகன். யார் கிருஷ்ண பிகாரி வாஜ்பேயினுடைய மகன்? இந்த தேசத்தில் யாரையெல்லாம் பார்த்து தேசபக்தர்கள் என்று சொல்லுகிறார்களோ அந்த அடல் பிகாரி வாஜ்பாய் தான் லீலாதருக்கு எதிராக சாட்சி சொன்னவர். அவர் வழியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு RSS கூட்டமும் பிஜேபி கூட்டமும் ஐயா பெரியாரையும் அம்பேத்கரையும் தேச துரோகிகள் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த 24 கேரட் தேச பக்தர்களுக்கு நாம் பதில் சொல்ல தேவையில்லை. இந்த நூலினுடைய சாரம்சம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பெரியாரா அம்பேத்கரா என்ற கேள்விகளுக்கு இடம் வைக்காமல் பெரியாரும் நம்மவர்தான், அம்பேத்கரும் நம்மவர்தான், இன்னும் சொல்ல போனால் தலைவர்களுக்கு எல்லைகள் கிடையாது. நீங்க பெரியாரை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அம்பேத்கரை இந்தியாவுக்கு மட்டும் சொன்னா நமக்கு ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். பெரியாரும் அம்பேத்கரும் உலக தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் மானிட விடுதலைக்கான தலைவர்கள். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இவர்களுடைய சித்தாந்தம் தேவைப்படுகிறது. இந்த தலைவர்களை நேர் எதிராக நிறுத்துவது என்பது இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க யாரானாலும் இருக்கலாம், உங்களோட அஜெண்டா கிடையாது. அது பிஜேபியுடைய அஜெண்டா, RSS உடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு நம்மவர்கள் பழியாக கூடாது என்றால் அண்ணன் ராசா அவர்கள் எழுதிய பெரியார் அம்பேத்கர் ஒரு பொருத்தப்பாடு நூல் அனைவரிடத்திலும் போய் சேர வேண்டும், அனைவரும் வாசிக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தலைவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் ஜாதிக்கு ஆதரவாக இருப்பவர்கள், இந்த தலைவருக்கு எதிராக இருப்பவர்கள் மதவாதத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள், இந்த தலைவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் பெண்ணடிமைத்தனத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள், இந்த தலைவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள்
சனாதனத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள், இந்த தலைவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள், மனித குலத்திற்கு எதிராக இருப்பவர்கள், இந்த லிஸ்ட்ல யார் வருவாங்கன்னா பிஜேபி என்ற கட்சி தான் வரும். அதை வீழ்த்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அனைவருடைய ஒருமித்த கருத்தாக இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர்.